வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து வீரமான அறிக்கைகளும் அதை செய்வோம் இதை செய்வோம் என்ற சவால்களும் கேட்பதற்கு நன்றாகவே இருக்கும் ஆனால் சவால் விட்டவர்களால் சில சமயங்களில் தமது சொந்த நாட்டிற்குள் தொடர்ந்து நடக்கும் சம்பவங்களையே கூட தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் அப்படியான ஒரு சம்பவம் தான் சில மணி நேரத்திற்கு முன் குஷெக் துறைமுகத்திற்கு அருகில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் ஏற்பட்டது அங்கு நின்ற குறைந்தபட்சம் ஏழு கப்பல்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன நாம் குறிப்பிட்ட புஷக் துறைமுகம் இருப்பது ஈரானிய தென்மேற்கு கடற்கரையில் மாலை ஒரு மணிக்கு அங்கு பரவிய தீ தளத்தில் நின்ற கப்பல்களை சேதப்படுத்துவதை தடுக்க முடியவில்லை இது ஒற்றை சம்பவம் அல்ல ஈரானில் கடந்த சில வாரங்களாகவே வெவ்வேறு இடங்களில் மாறி மாறி சேதப்படுத்தல்கள் நடக்கின்றன அவற்றில் பெரும்பான்மையானவை முக்கியமான வேலை திட்டங்கள் நடக்கும் இடங்கள் முக்கியமாக அணு ஆலைகளுடன் தொடர்பான இடங்கள் இதுவரை ஈரானால் இந்த சம்பவங்களின் பின்னணியில் யார் இருந்தார்கள் என்பதை ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியவில்லை இவற்றின் பின்னணியில் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் இருக்கின்றது என்று குற்றம் சுமத்துகின்றார்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆச்சரியமாக அப்படியா நாம் எதற்காக இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அப்பாவியாக கேட்கின்றன நடந்த சம்பவங்கள் தற்செயலாக நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது என்பதை எல்லோரும் அறிந்துள்ளார்கள் பின்னணியில் யார் இருந்தார்கள் என்பது பின்னணியில் இருந்தவர்களுக்கே தெரியும் இதற்கு முன் நடைபெற்ற சம்பவங்களில் முக்கியமானது நட்டான்ஸ் அணு ஆலை வளாகத்தில் நடைபெற்றது பலத்த கட்டுப்பாடுகளுடன் அதிக பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் பாலைவனத்தின் நடுவே உள்ள வளாகம் அது அங்கு சென்று சேதத்தை ஏற்படுத்துவது கடினம் ஏற்படுத்திய பின் சிக்கிக்கொள்ளாமல் வெளியேறுவதும் கடினம் இந்த துறைமுகம் மற்றும் கப்பல் கட்டும் தளம் உள்ள புஷெக் நகரத்தில் என்ன இருக்கின்றது நகரின் மத்தியில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் புஷெக் அணு ஆலை வளாகம் உள்ளது ஹலிலே பண்டக்கே என்ற இரு சிறிய மீனவ கிராமங்களுக்கு நடுவே உள்ள இந்த வளாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெர்மன் அரசின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இஸ்லாமிய புரட்சியுடன் கட்டுமான பணிகள் பாதியிலேயே நின்று விட்டன பின் ரஷ்ய அரசின் உதவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கட்டி முடிக்கப்பட்டது இது இப்போது இயங்க நிலையில் உள்ளது அங்கே வைத்து என்ன செய்கின்றார்கள் என்பதை ஈரானிய அரசிடம்தான் கேட்க வேண்டும் இந்த வளாகத்திற்கு அருகில் தான் உள்ளது தற்போது சேதப்படுத்தப்பட்ட கப்பல் கட்டும் தளம் இதை ஜார் செய்திருப்பார்கள் அல்லது கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளதாக கூறப்படும் இரானில் ஏதாவது வெளிநாட்டு உளவுத்துறை நாட்கள் ஊடுருவி எதையாவது செய்ய முடியுமா இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அங்கு நடைபெற்ற சம்பவம் ஒன்றை கூறுகின்றோம் அதன் பின் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரியில் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டி நாட்கள் இரானில் உள்ள ஆலை வளாகம் ஒன்றிற்குள் ஊடுருவினார்கள் அந்த வளாகம் ஒன்றும் பாலைவன பகுதியில் இல்லை வர்த்தக நிறுவனங்கள் இயங்கும் நகர்பகுதியில் இருக்கின்றது ஊடுருவியவர்கள் பாதுகாப்பு கேமராக்களை செயலிழக்க வைத்தார்கள் இரண்டு கதவுகளை ஓசைப்படாமல் உடைத்து திறந்து உள்ளே சென்றார்கள் பெரிய அளவிலான முப்பத்தி இரண்டு இரும்பு பெட்டகங்களில் பூட்டி வைக்கப்பட்ட ஆவணங்களை எடுத்துக் கொண்டார்கள் அவற்றுடன் வெளியே சென்று விட்டார்கள் எடுத்து சென்ற ஆவணங்களை சுலபமாக மறைத்து எடுத்து செல்லும் அளவுக்கு அது ஒன்றும் சிறிய சூட்கேஸில் வைக்கக்கூடிய அளவு ஆவணங்கள் அல்ல அவற்றின் மொத்த எடை சுமார் அரை டன் மொத்தம் ஆறு மணி இருபத்தி ஒன்பது வினாடிகள் நடந்த ஆப்ரேஷன் ஆவணங்களுடன் இவர்கள் ஆறு மணிக்கு கிளம்பி விட்டார்கள் காவலர்கள் காலை ஏழு மணிக்கு பணிக்கு வந்தபோது இரும்பு பெட்டகங்கள் திறக்கப்பட்டு காலியாக இருந்தன சரி ஆவணங்களை எடுத்தவர்கள் அவற்றை இரானுக்கு வெளியே கொண்டு செல்ல வேண்டுமல்லவா அதையும் செய்தார்கள் ஆவணங்கள் பத்திரமாக கடல் மார்க்கமாக இஸ்ரேல் சென்று விட்டன சம்பவம் நடந்து சில தினங்களில் வாஷிங்டன் சென்ற மொசாட்டின் தலைவர் ஜோசி ஹோகன் விவரங்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவித்தார் ஏப்ரல் மாதம் அமெரிக்கா சென்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் யாகு ஈரானிய ஆவணங்களை அமெரிக்க ஜனாதிபதியிடம் காட்டினார் அந்த ஆவணங்களை ஆதாரமாக வைத்து அமெரிக்கா ஈரானுடன் செய்து கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை முறித்து கொண்டது அது நடந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இப்போது நடப்பவை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில்